குரூப் ஃபோரோட ஈஸியாக இருக்குது போலீஸ் தெருவு. அப்போ லம்பாக இவ்வளோ வேகன்சி வராது. நீங்கள் வேறு எந்த துறைக்கு போனாலும் காலி இடங்கள் வந்து போலீஸ் தான் அதிகமாக போடுவாங்க. இது குரூப் ஃபோர்லேயில் அவ்வளோ பெரும்பாலும் வர்றதில்லை, அவ்வளோ வராது. வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராமமூர்த்தி. பழனி பக்கத்தில் ஆயக்குடிங்கிற ஊரில் வந்து ஆய மரத்தடியில் வந்து கடந்த ஒரு 17 ஆண்டுகளாக 2004 போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சியை நடத்திட்டு வர்றோம். இதில் என்னென்னா, மெயினாக வந்து எங்களை மாதிரி அரசு பணிக்கு எல்லோரும் செல்லணுங்கிற ஒரு உயரிய நோக்கில் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுகள் எப்படி எதிர்கொள்வது. போலீஸ் தேர்வை பொறுத்தளவு தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு அதை நடத்துகிறாங்க. ரொம்ப குரூப் ஃபோரும் போலீஸ் தேர்வு ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரே சின்ன மாற்றம் என்னென்னா, குரூப் ஃபோரில் வந்து ஜிகேயில் வந்து 75 GK, ஆப்டிடியூடு 25 இந்த போலீஸ் தேர்வில் 50 GK 30 ஆப்டிடியூடு வரும். ஆப்டிடியூட் அதான் சைக்காலஜிம்பாங்க, ஆக்சுவலாக சைக்காலஜி அல்ல, கணக்கு தான். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்க கணக்கு தான் அந்த சைக்காலஜி, வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் சைக்காலஜி சைக்காலஜின்ட்டே இருப்பாங்க, ஒன்றும் சைக்காலஜிலாம் ஒன்றுமில்லைங்க. சாதாரண ஆப்டிடியூட் கணக்கு தான் அங்கே கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த ஸ்கூல் புக்குகளவே பார்த்தா போகுது. அவன் 50 இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் தேர்வுலையும் வந்து சாதாரண இப்போ வேகன்சி அதிகமாகிடுச்சு. 10,000 10,000 போட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இப்போ கூட 13 வேகன்சி காவல்துறையில் இருக்க போது எடுக்க போகிறாங்க. ஸ்கூல் புக்கு மட்டும், குரூப் ஃபோருக்கு எப்படி படிக்கிறோமோ அதே போல் படித்தாவே போலீஸ் தேர்வுக்கு போகுது, வேறு ஒன்றும் தேவையில்லை. என்னென்னா, போலீஸ் தேர்வில் குரூப் ஃபோரில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் முடிஞ்சு போயிடு. போலீஸ் தேர்வை பொறுத்தளவு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் இருக்குது, மெடிக்கல் இருக்குது. ஃபிசிக் அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் தேர்வில் வந்து 50 GK 30 ஆப்டிடியூடு 80 மார்க்கு. எந்த போட்டி தேர்வு எடுத்துகிட்டீங்கனாலும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல். மேத்ஸ் தெரியலைன்னா அவங்க வந்து கட்டாயமாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு இருந்தது, அதான் ஆப்டிடியூடுமாங்க. போலீஸ் எக்ஸாம் எடுத்திங்கன்னா 30 கேள்வி வந்துடுது. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்து மஸ்ட்டு. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வழக்கம் போல் வந்து நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா, ஏபிசிடி படிக்க சொல்லுவோம். ஏபிசிடி இஜெட் வரைக்கும் தெரியணும் முக்கியம் ஒன்று. அப்புறம் வந்து வாய்ப்பாடு தெரியணும் ரெண்டு. நம்பர் சிஸ்டம் கட்டாயம் தெரியணும். அப்புறம் பகாயன்கள், அதாவது 1 to 100 வரைக்கும் பகாயன்கள், அது ப்ரைம் நம்பர்ஸ் அதெல்லாம் தெரியும். அது ஸ்கொயர் நம்பர், 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் இந்த மாதிரி, 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16. அப்புறம் கணங்கள், 1 cube 1 2 cube 8 3 cube 27 இப்படி. இதெல்லாம் சாதாரணமாக நான் சின்ன வயசில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கும்போது இதை படிச்சிருப்போம். அதே போல் வந்து ஒற்றை என்ன, 1 3 5 7 9 ஆரம்பிக்கு, இரட்டை என்ன 2 4 அப்படி ஆரம்பிக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது, இது பேசிக்கு. இந்த பேசிக்கு தெரிஞ்சாவே அங்கே வந்து இப்போ பரீட்சையில், இப்போ எல்லா பரீட்சையிலையுமே சரி, ஒவ்வொரு இப்போ இப்போ இன்றைக்கி கூட கிளாஸ் நடத்துகிற போது நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். அது ஏபிசிடி, ஏபிசிடியை வச்சு கோடிங் டீ கோடிங், அதில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்காக அதை டீட்டெயில் ஏபிசி தெரிஞ்சால் தான் போட முடியும். அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, இப்போ பிக்கு முன்னால் ஒரு எழுத்து, சிக்கு அடுத்து ஒரு எழுத்து விட்டு கொஸ்டின் கேட்டுருக்கான், ரீசனிங், அதான் ஆப்டிடியூடுங்கிறான். அதை இப்போ ஏபிசிடியை கட்டாயம் தெரிஞ்சு வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ ஒற்றை எண்களில் கேட்குறான், 1 3 5 அடுத்து என்ன 7, இது சாதாரணமாக பார்க்குறோம். அது இரட்டை எண் வைங்க, 2 4 6 அடுத்து 8. இப்போ வந்து மல்டிபிள்ஸு 5 10 15 டேஷ் கொடுப்பான், 20 இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கினேன். அதே போல் வந்து ஃபார்முலா, அல்ஜிப்ராவில் அடிப்படை ஃபார்முலா ஒரு 10 12 ஃபார்முலா இருக்குது, மென்சுரேஷனில் இருக்குது. அதே போல் எண்ணியலில் வந்து கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் ஃபார்முலா இருக்குது. அதாவது சின்ன சின்ன ஃபார்முலா, எல்லா ஃபார்முலாவுமே அங்கே அப்ளை ஆகுது. இப்போ முக்கோணம் சாதாரண கேட்பான், முக்கோணத்தின் பரப்பளவு கூட ஹாஃப் பிஹெச் ஹாஃப் இன்ட்டு பிஇன்ட்டு ஹெச்னு தெரிஞ்சால் தான் அங்கே கணக்கு போட முடியும், சரிங்களா. இப்போ சில கணக்குகளை வந்து கஷ்டமான கணக்கு, நம்ம என்ன சொல்லுவோம்னா, கஷ்டமான கணக்கு தான் ஒன்றும் போட சொல்லுவோம் நம்ம பொதுவாக வந்து. அது எல்லோரும் பசங்க வந்து அதை போட முடியாதவங்களுக்கு, அதாவது நல்லா கணக்கு போட தெரிஞ்சவங்க போட்டுவியா, போட தெரியாத நினைச்சலாம் உனக்கு கணக்கு தெரியல, ஆன்சர் ஒன்று இருந்தால் ஒன்றை போடும்போ. பெரும்பாலும் நம்ம பரிசீலில் அது கரெக்டாக இருக்குது, இதுதான் லாஜிக். அது உடனே கேட்கக்கூடாது, இல்லை சார் அதுன்னு அப்படி சொல்லிக்க, போட முடியலைனா போட முடிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, போட முடியலைன்னா 1 நம்பர் அல்லது 0 ரெண்டு ஏதோ ஒன்று இருக்குது, ஒன்று இருந்தால் ஒன்றை போடு, 0 இருந்தால் 0 போடு. சரி ரெண்டுமே இருக்குன்னு வைங்க, 1 0 2 இருக்குன்னா அப்படி அங்கே நான் அங்கே பாரு, அந்த கொஸ்டின் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, 0 போடலாம் 1 1 நமக்கே தெரியும், சரிங்களா. என்னென்னா, இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து 6வது to 10வது அதே இப்போ வழக்கம் போல் சொன்ன மாதிரி கா இது வராது, இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பானுங்க, மேட்ரிக்ஸ் அது கண்டதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிக்கவே கூடாது. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தனி வெட்டி கூட்டு வெட்டி, தனி வெட்டிக்கு என்ன ஃபார்முலா, கூட்டு வெட்டிக்கு என்ன ஃபார்முலா, இதெல்லாம் புக்கில் இருக்குது, சின்ன சின்ன கணக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ எல்சிஎம் வச்சு மீபி வைசியமானா அதில் கொடுத்துருக்கேன், அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் சிக்கல் சம்ம இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இக்கல் இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான்.
மீ பேவா இன்று மீ சீமாயிக்குள் இரண்டு இடங்கள் பெருக்குது. இல்லை புக்கில் இருக்குது எல்லாமே, எங்கேயுமே இல்லாமல் இல்லை. அதனால் வந்து அல்ஜிப்ராவிலே சும்மா அடுக்கு விதியில் சின்ன சின்ன ஃபார்முலா ஏ போவர் எம் டி ஏ போவர் என் ஏ போவர் எம் வகுத்தில் ஏ போவர் இல்லை ஏ போவர் ஜீரோ என்ன ஒன்று இந்த மாதிரில சின்ன சின்ன கணக்குகள் புக்கில் எட்டாவது புக்கில் இருக்குது, இது எங்கேயும் இல்லை எட்டாவது புக்கில் இருக்குது. அதே போல் வந்து சின்ன சின்ன மீ பேவா மீ சீமாவில் பார்த்தீங்கன்னா எட்டாவது புக் ஒம்பது ஆறாவது புக்கில் இருக்குது, இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தாவே போது, பெரிய அளவுக்கு நம்ம தேவையில்லை. சிம்பிளான கணக்குகளை படிச்சுட்டு போனாவே நம்ம அங்கே எழுதிடலாம். 15 மார்க் வந்து ஃபிசிக்கலுக்கு, அதாவது இந்த கயிறு ஏறுறது ஓட்டம் மற்றபடி அந்த ஃபிசிக்கல், அதுக்கு 15 மார்க் வைக்கிறாங்க. அப்போ 80+15 95, 5 மார்க் வந்து சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்டு என்சிசி என்ன இது வச்சுருப்பாங்களே ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க் தராங்க. ஆனால் என்னென்னா டிசைடிங் ஃபேக்டர் எதுனா தேர்வு தான். 80 மார்க்கு வந்து யார் ஹையஸ்ட் எடுக்கிறாங்களோ ப்ளஸ், ஏன்னா அதாவது பெரும்பாலும் வந்து ஃபிசிக்கலில் எல்லோரும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறாங்க. இந்த கயிறு ஏறுறதுல 3 ஸ்டாரு 2 ஸ்டாரு 9 சொல்கிறாங்களே, 15 மார்க்கு 9 மார்க் வாங்கினு சார், 12 மார்க் வாங்கினு சாருங்க. அது வந்து க்ரிட்டீரியா, அது பெரிய அளவு க்ரிட்டீரியா இல்லை. ஆனால் வந்து டெஸ்ட்டு பரீட்சை வைக்கிறதுல நீங்கள் மார்க் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் என்னென்ன இந்த கயிறு ஏறுறதுல நிறைய பேர் ஏற தெரியல, நம்ம சென்ட்ரலோட கயிறு கட்டி விட்டுருக்கோம், அதை ஏற சொல்லி பழகிறதுக்கு கட்டி விட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து ஃபவுல் வச்சுருவாங்க, லாங் ஜம்பில் போகிறாங்களே அதில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபவுல் வைக்கலாம். இல்லை அந்த 80 மார்க் தான் டிசைட் பண்ணு, 80 மார்க் நல்லா வாங்கிட்டால் போலீஸ் தேர்வில் வெற்றி அடைஞ்சிடலாம். போலீஸ் தேர்வை பொறுத்தளவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் வழக்கம் போது 10th பாஸ் தான், அது பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லை. அதே போல் வந்து அந்த ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க, 26 வயசு 29 வயசு, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கால்ஃபார்லேயே போட்டுருவாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 18. ஹைட்டு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அது வந்து நாம்ஸ், அது வந்து நம்ம அதில் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டுருவாங்க, அது தெளிவாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா அந்த போலீஸ் தேர்வு எப்படின்னா யார் யார் வந்து இந்த ஹைட்டு இந்த அந்த செஸ்ட்டு நாம்ஸு வந்து இல்லையோ அவன் எழுதியான், அதுதான் ஒரு வேதனையான விஷயம். அது போலீஸ் தேர்வு நான் எழுதுறேன் வைங்க, அதே நியாயமா? நம்ம ஹைட்டே 150 155 உட்காந்துட்டு 170 அந்த மாதிரி கேட்குறாங்க, 160 170 மேலே கேட்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா உண்மையிலே காவல்துறைக்கு போகிறது கெடுது. நான் மாணவர்களை சொல்லுவேன், ஏப்பா நீ வந்து அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இல்லாதவன் தயவுசெய்து யார் எழுதாத. என்ன நடக்குதுன்னா இவன் எழுதிடியா, அதாவது அவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவன் போடுறத கைட்டு இவன் போகிறத எல்லாமே, ஏன்னா அவங்க யார்கிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறதில்ல, இவன் அப்ளை பண்ணிடியா மொத்தமாக. அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா 170 போட்டான்னு அவங்க செக் பண்ண முடியாதுல்ல அவங்க பாப்பா, என்ன எப்படி தெரியும்? இது நானே நானே இப்போ 155 இருக்கேன், நான் 180 ஓட்டம் அவங்க செக் பண்ண முடியாது. இதில் என்ன நடந்ததுன்னா அப்ளை பண்ணிடறானுங்க ஃபோக்கஸாக போட்டு, மார்க்கு நல்லா வாங்கிறானுங்க இவனுங்க, யார் இந்த குட்டையாக இருக்கவன்லாம் போய் மார்க் வாங்கிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வளர்த்தியாக இருக்கவன்லாம் மார்க் குறைச்சி வாங்கி இவன் கட்டாக கூட்டி விட்டுட்டுனா ஃபிசிக்கல் போக முடியாது, ஏன்னா ஃபிசிக்கல் போனால் மாட்டிக்கிடுவோம். அங்கே அங்கே ஃபிசிக்கலில் வந்து ஹைட்டெல்லாம் அளப்பாங்க, செஸ்ட்டெல்லாம் அளப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா பேசாமல் உட்காந்துக்கியா. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா உண்மையிலே போலீஸுக்கு வேலைக்கு போகலாம்னு ஹைட்டு செஸ்ட்டோடு இருக்க பையன் அளவாக மார்க் வாங்கியிருக்கலாம், ஆனால் அவனோட இது கெட்டு போயிருது. இதுதான் இப்போ எதார்த்தமாக நடக்குது. இதுவே நம்ம யூனிவர்சிட்டி ஸ்போர்க்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் முதல் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபிசிக்கல் முடிச்சுட்டு தான் டெஸ்ட்டு வச்சாங்க ஃபஸ்ட்டு, முன்னாளில் அப்படி தெரிஞ்சு ஃபிசிக்கல் அப்புறம் டெஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டெஸ்ட்டு அப்புறம் ஃபிசிக்கல். இதிலே நம்ம என்ன சொன்னால் இந்த ரிஜெக்ட் பண்ணியன்னு ஹைட்டு வெயிட்டு வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டர்டு வந்து ஒரு டாக்டர்கிட்ட வாங்கிட்டு தான் நீ அப்ளை பண்ணணும் சொல்லி இது கொண்டு வந்தால் நல்லது. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கை போயிட்டுருக்குது, இன்னும் போயிட்டுருக்குது. அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது நம்ம அந்த அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டோட கடமை, அதை செய்யணும் கரெக்டாக. போலீஸ் தேர்வுக்கு பெரும்பாலும் மாணவர்கள் வந்து வர்றது காரணம்னா ஒன்று வேலை கிடைச்சா போதும். சில பேர் வந்து நீ போலீஸே ஆவன்னு சத்தியம் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்குது ஒரு விஷயம். அதாவது நம்ம என்ன எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு இருக்கவங்க இருக்காங்க. சில பேர் வேலை ஏதோ ஒரு, இப்போ நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடச்சி ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும் சார், எனக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மற்ற தேர்வுக்கு இதுக்கு இது ஈஸியான தேர்வு இருக்கிறதுல வந்து போலீஸ் தேர்வு வந்து TNPSC குரூப் 4 ஈஸியான தேர்வு, ஏன்னா ரொம்ப பேசிக் க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. அதுவும் ஒரு காரணம், ஏன்னா இந்த இதுக்கெலாம் மெனக்கெட்டு ரொம்ப படிக்கணும், இது ஓரளவுக்கு படித்தா போதுங்கிற மாதிரி ஈஸியாக இருக்குது. இப்போ குரூப் 4 விட ஈஸியாக இருக்குது போலீஸ் தேர்வு, அப்போ அதுக்கு ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று வந்து வேலை இல்லையே நிறைய பேருக்கு, அவன் என்ன வேணாலும் அப்புறம் லம்பாக இவ்வளோ வேகன்சி வராது. நீங்கள் வேறு எந்த துறைக்கு போனாலும் காலி இடங்கள் வந்து போலீஸ் தான் அதிகமாக போடுவாங்க, இது குரூப் 4 அவ்வளோ பெரும்பாலும் வர்றதில்லை, அவ்வளோ வராது.
ஏராறாயிரம்னா பெரிய குதிரை கொம்பு, இதுலலாம் பார்த்தீங்கன்னா 10,000-15,000 போடுறாங்க. அப்போ அதனால் வந்து ஈஸியாக போ, அப்புறம் பரிச்சயம் ஈஸி. இது இந்த போலீஸருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு ஏற்கனவே அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்து ஏன்னா மற்ற டிஎன்பிசி தேர்வுகளோட ஈஸியான தேர்வு இது, அதனால் வந்து அந்த ஸ்டாண்டர்டு உள்ளால் கரெக்டாக தயாரானால் போகுது வெற்றி அடைஞ்சலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையில், ஆனால் என்னென்னா அந்த ஸ்டாண்டர்ட் இருக்க ஆளுக வந்து அவங்களுக்கே வந்து தெரியும், நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டு, உங்கள் செஸ்ட்டு, உங்கள் எல்லாமே அந்த இது பூராமே அந்த ஃபிசிக் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணால் போகுது. இல்லை இப்போ போலீஸை பொறுத்தளவு கரண்ட் அஃபேர்ஸ் பெரும்பாலும் வர்றதில்ல, அதெல்லாம் பெருசாக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸ்கூல் புக் படித்தா போகுது. ஆப்டிடியூடு ஸ்கூல் புக்கில் இருந்தால் வரும், ஒரு 2-3 கேள்வி தான் கொஞ்சம் கேப் அதை சரிப்படுத்திக்கலாம்.